என்ன பண்ண போறேன் ரெண்டு கண்ணாடி உங்ககிட்ட இருக்கிற பார்க்குற கண்ணாடியே பொய் கண்ணாடி அப்படின்னா பார்க்கப்பட்டது எப்படி இருக்கும் இருட்டுல இருட்ட பார்த்துன்னு உட்காந்துருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் பண்ணப்பா அப்புறம் இது எல்லாமே அலைவா நடக்கிறது எந்த ஒரு மந்திரமும் நீங்க பண்ண நாள் வரைக்கும் எந்த சாதகங்களும் வரக்கூடாது அலைவா உள்ள உட்காந்துட்டு இருக்கும் ஒரு குழந்தைய கம்முன்னு உட்காருன்னு சொன்னா அது உட்காந்துட்டே இருக்கும் ரொம்ப எதுவாச்சுன்னா தூங்கி போயிடும் உழுந்துடும் பொத்துன்னு உழுந்துடும் தூங்கி விழுந்துடும் நம்ம வந்து விவரம் தெரிஞ்சவா அதனால் நம்ம தியானத்துக்கு உட்காந்துருக்கோம் கிளியராக வந்து அங்கே வந்து தூக்கம் மாதிரியே தான் இருக்குது இருட்டுக்கு முன்னாடி ரெண்டு கண்ணாடி இருக்குது இருட்டில் ரெண்டு கண்ணாடி இருக்குது பார்ப்பவனுக்குள்ளே ஏற்கனவே ஃபிக்ஸ்டு காட்சிகள் தான் இப்போ எது வந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் அது நீங்கள் கிடையாது அங்கேருந்து வருது ஸோ இதுக்கு ஆதாரமாக இருக்கிற அது வெற்றிடமாக இருக்கட்டும் அதை பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறானோ அவனை பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஆகிடும் ஸ்டில்னஸ் ஆகிடும் அதுலேயே இருங்க அது ஆன்ம பொருளே அதுக்கு வடிவம் கிடையாது அதுல இந்த பிரபஞ்ச தோற்றம் கிடையாது நீங்களும் கிடையாது அப்படின்னா சரியா பரமே இப்படி தான் வந்து எண்ணங்களை நிறுத்த முடியும் நீங்க மட்டுமே கண்ண முடின்னு பண்ணுங்க மைல்டா நான் வந்து என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குமோ கொடுப்பேன் அதுவும் கூட போயிட்டே இருக்கட்டும் எங்க போகணுமோ அது போயிடும் இருட்டறைக்குள்ள இருட்ட பார்ப்பவனாகவும் பார்க்கப்பட்டதும் இருட்டாகவும் இருந்தால் நீங்க கரெக்டா சும்மா இருக்கிற தியானத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அதுல நீங்க பார்க்கறவனா மாறினாலும் சரி பார்க்கப்படுபவைகள் அங்க தெரிந்தாலும் சரி அப்ப வந்து அகந்தை வந்து உருவெடுத்திருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் பார்ப்பவனும் கிடையாது தூங்குபவனும் கிடையாது தூங்கி கொண்டிருக்கும் உடலும் கிடையாது இரவு நேர அந்த பிரபஞ்சமும் கிடையாது அறிபடு பொருட்களும் இல்லை அறிபவனும் இல்லை இது ரெண்டும் இருட்டு மயமா இருக்கும் ஆனால் அது இருட்டு மயமும் தன்னைத்தானே தான் இருட்டாக இருப்பதையும் உங்களுடைய புத்தி அறிவில் நாள் வரைக்கும் வெளிச்சம் இருட்டு இப்படின்றதெல்லாம் ஸ்தூல வெளிச்சத்தை தான் நீங்கள் வச்சு வச்சு விஞ்ஞானமாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இது வேற விதமான வெளிச்சம் இது அறிவு வெளிச்சம் அறிவு ஒளி அது கருப்பாக தான் இருக்கும் அது அசையாமல் தான் இருக்கும் அதுக்கு ஆசை ஆசையாக நீங்கள் ஓயாம போய் உட்காரணும் அதில் விழிப்பு நிலையில் இது வந்து உங்களுக்கு வேலைகளுக்கு எதிரியாவே இருக்காது இது பேர் துறவும் இல்லை துறவும் இல்லை உறவும் இல்லை இது இது வந்து சும்மா இருத்தல் ஆக்டிவா உள்ள சும்மா இருத்தல் ஆக்டிவா டைனமிக் பேலன்ஸ் பார்ப்பவனும் இல்லை பார்க்கப்படும் அறிவுடுபொருளும் இல்லை பார்த்தல் மற்றம் அசையிறதே இல்லை அந்த மாதிரியான பார்வை அசையாத பார்வை எண்ணங்கள் இல்லாமல் இருந்தீர்களானால் நான் வந்து தனிஞ்சு இருக்குன்னு அர்த்தம் உணர்ச்சிகள் எல்லாம் அடங்கி இருந்தா நான் வந்து தனிஞ்சு இருக்குன்னு அர்த்தம் இருட்டு போல அசைவில்லாமல் ஒலி இல்லாமல் இருட்டு மயமா அயோமயமா அந்நியம் இல்லாமல் அந்த இருட்டில் ஒன்றுபட்டு இருந்தீர்களானால் ஆன்ம பொருளாகவே இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் இதுக்கு குறைஞ்சு எண்ணங்கள் கட்டுப்படாது இதுக்கு குறைஞ்சு புத்தியில உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்காது இந்த உலகத்தினுடைய பொய்மை உணரப்பட மாட்டாது தைரியமா கை கொள்ளணும் இதை வந்து ஒரு உணர்ந்த குரு தான் வந்து இந்த தைரியத்தை கொடுப்பார் இதுதான் உலகத்தையே வெல்லுதல் உங்களுடைய மனத்தை வெல்லுதல் தான் வந்து உலகத்தையே வெல்லுதல் ஆன்ம விஞ்ஞானம்னு ஒரு இரநூத்தி ஐம்பது செய்யுள்கள் எழுதி முதல் பாகமாக வெளியிட்டுருக்கேன் இதை வச்சுக்கோங்க எல்லாரும் உலகத்தில் வாங்கி வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆ முதல் வரை அவ்வரை வரை கா முதல் வவ் வரை அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் எழுதியிருக்கேன் அதில் எழுபத்தொம்போதாவது பக்கத்தில் நாலேந்து நா நா நீ நீ அப்படின்னு பதினோரு குரல் எழுதியிருக்கேன் அதை இன்னைக்கு வந்து நீங்கள் இப்போ சும்மா இருக்க சும்மா இருந்து சுகமோ சுகம் இந்த தியானத்தை மூழ்கி இருக்கும்போதே இதனுடைய தத்துவ சாரங்கள் வந்து உங்களுக்கு போய் சேரும் அப்படியே அந்த செயல்களை மொல்லமா படிக்கிறேன் காதில் போட்டும் போட்டுக்காமல் நீங்க மாட்டுக்கு உள்ள மூழ்கி கடங்கு அப்படியே கடங்கம் அது உள்ள போயிடும் ஃபஸ்ட்டு நாலு வருது தொண்ணூற்றி நாலாவது செய்யுள் பக்கம் எழுபத்தொன்பது கடவுள் விஞ்ஞானம் இந்த புக் புக்கை எல்லாரும் வாங்கிக்கோங்க நல்லததை காண்பவனிடம் உள்ளதது அந்த வல்லமை உணரு உள் தோய்ந்து ஒன்னே முக்கால் அடியில் திருக்குறள் மாதிரி எழுதியிருக்கேன் நல்லததை காண்பவனிடம் உள்ளதது அந்த வல்லமை உணர் உள் தோய்ந்து மனித பிறவியில் மிக மேன்மை பொருந்திய நல்லது என்பது எல்லையிலா பேரிருப்பு எனப்படுகின்ற சத்தன்மையை கொண்ட சாதுக்களை கண்டவுடன் அவர்களின் இணக்கம் பேணுவதே ஆகும் சாதுக்கள்னா யாரு தன்னை உணர்ந்தவர்கள் மெய்ஞானியர்கள் அவர்களுடைய இணக்கம் கொண்டாதான் வந்து இந்த எண்ணிலா நாலு பில்லியன் பிறவிகளை விட்டு ஜம்ப் பண்ணலாம் நாற்பதாயிரம் லட்சம் வருடங்கள் பிறவிகளாக இருந்துன்றிருக்கோம் இன்னும் எண்ணிலா பிறவிகள் இருக்குது இது எல்லாம் முடியணும்னா சாதுக்களை கண்டவுடன் அவர்களின் இணக்கம் பேணுவதே ஆகும் அவ்விணக்கம் என்ற பேரருள் ஒன்றே ஒருவனை உள்கடந்த உண்மையில் சதா தோய வைத்து அந்த சத்தின் வல்லமையை உணர்த்தி அருளும் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நேரடியாக பொருளை கையில் பிடிச்சு உங்களை அனுபவிக்க முடிகிறது இல்லை இருட்டு மாதிரி இருக்கு அதை நீங்கள் ஃபோர்ஸியே பண்ணியிருக்க மாட்டீங்க இப்படியா இருக்கும் ஆன்மா அப்படின்ட்டு ஆனால் அதுதான் அது ஆழ்ந்த பிறக்கம் இருட்டு மாதிரி தானே இருக்கு அச்சலமா இருக்கு உடம்பு அசைஞ்சாலும் அது அச்சலமா இருக்கு உணர்வு இல்லை உடம்பு அசைகிற உணர்வு இல்லை உங்களுக்கு மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிற உணர்வு இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் ஹிருதயம் துடிச்சுட்டு இருக்கிற உணர்வு இல்லை ரத்த ஓட்டம் போயிட்டு உணர்வு இல்லை கொசு கடிச்சுட்டு இருக்கிற உணர்வு கூட இல்லை அப்படி இருக்கும் பொழுது இருக்கீங்கல்ல அப்படி இருக்கிற பொருள் சத்பொருள் தானே அதுதான் இங்க வந்து உணர்த்தப்படுறது நானெனும் பொய்யாலே உலகும் உதியா தானேனும் உண்மையை உணரத்தான் நானெனும் பொய்யாலே உலகும் உதியா தானினும் உண்மையை உணரத்தான் உதியா தானினும் உண்மை உண்மை வந்து உதிக்கவே உதிக்காதீங்க அது தாங்க மிக மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் அது உதாரணம் தான் அதுதான் நம்மளுடைய சுரூபஸ்தி அதுதான் ஆன்மச்சூரியம் இந்த உலகம் நானெனும் பொய்யாலே நானா உலகம் எல்லா பிரபஞ்சமும் வந்து இப்போ பிரபஞ்ச மனமும் நம்மளுடைய லோக்கல் மனமும் அவர் வந்து குளோபல் ஏஜெண்ட்டு நம்ம லோக்கல் ஏஜென்ட்டு அவ்வளோதான் நம்ம லோக்கல் டவர் அவர் காஸ்மிக் சேட்டிலைட் அவ்வளோதான் காஸ்மிக் சேட்டிலைட்டில் நாலு பில்லியன் வருட அத்தனை சிருஷ்டியினுடைய அத்தனையும் பதினாலு பில்லியன் வருட எல்லையிலா காலம் எல்லையிலா தேசம் கொண்ட அந்த மெகா ஹார்ட் ஹார்டிஸ்காக இருக்கிறது அந்த சேட்டிலைட்டு பிரபஞ்சமானம் அதுக்குள்ளேருந்து இவன் மற்றனம் தனியாக கண்டினியூட்டி வச்சுக்கிறான் தன்னுடைய வாசனைகள்னு தனியாக வச்சுக்கிறான் தேக அளவாக அதனால தனி கண்டினியூட்டி அதனால தான் இந்த பாட்டில் வந்து செய்யுள்ள உள்ள நானினும் பொய்யாலே நானாக உலகம் உதியா தானினும் உண்மை உணரத்தான் இந்த உண்மை வந்து உணர உதிக்காது அதை உணர்றதுக்கு தான் இந்த உலகம் அதனால்தான் நான் நானை வந்து ஒரு ரிஷியானவர் தேங்க் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த இந்த கயவனுக்கு இந்த கள்ளனுக்கு இந்த திருடனுக்கு இந்த பொய்யனுக்கு இந்த பொய்யான பிரபஞ்சமாகவும் இருந்து நீ உணர்த்தினையே பரம்பொருளே உனக்கு கோடானு கூடி நன்றி அப்படின்னு முடிப்பார் முடிப்பார் அது பேர் தான் முக்தி அப்படி முடிச்ச தான் பகவான் தமட மகிருஷ்ணி அடுத்தது தொண்ணூத்தாறாவது பாட்டு நிழலின்றும் மெய்யா நிழலின்றும் மெய்யாகா உள்நோக்க புதிர் போயிழலாகும் தான் இன் இருப்பு நிழல் என்றும் மெய்யாகாது உள்நோக்க புதிர் போய் எழலாகும் தானின் இருப்பு ஒரு பொருள் இல்லாமல் நிழலுக்கு என்று தனி இருப்பு இல்லை விழிப்பு நிலை பிரபஞ்சமாய் தோன்றியிருக்கும் பொய் நிழல்களுக்கு காரணமாய் இருப்பது தான் எனப்படும் பொருளான எல்லையிலா பேரிருப்பு அகண்ட பேரறிவு பேருணர்வாம் ஆன்மப்பொருளின் அனுகிரகத்தால் ஒருவன் தனக்குள்ளே எழும் இரட்டை உணர்ச்சிகளை எண்ண ஓட்டங்களை உள்நோக்கி அவைகள் ஆன்மாவின் நிழகள் என்று ஆன்மாவினால் உணர்த்தப்படுவதே தன்னை அறிதல் கடவுள் தன்மை உணர்தல் என்பதாகும் நீயது என்று வெளிக்காட்டி நிற்கச் செய்து பாரேது இல்லை காணென்பார் குரு இப்போ நம்ம என்ன இருக்கோம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே நான் செய்யுளாக எழுதியிருக்கேன் இந்த தொண்ணூற்றி ஏழாவது செய்யுள் பார்த்தீங்கன்னா ஆன்ம விஞ்ஞானத்தில் தொண்ணூத்தி ஏழாவது செய்யல் பார்த்தீங்கன்னா நீ எது என்று வெளிக்காட்டி நிற்க செய்து அந்த பிரபஞ்ச மனமா நீ இருந்து இப்பதி பார் ஏதும் இலை கான் என்பார் குரு அதே பாரு பிரபஞ்ச மனத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை சூரியனுக்குள்ள சூரியன் இல்லை பஞ்ச பஞ்சபூதங்கள் பஞ்ச பூதங்கள் இல்லை என்று பார் ஏதும் இலை கான் என்பார் குரு குருன்றவர் யாரு உள்ள தழுறவர் கர்ப்ப கிரகத்தில் கொண்டு போய் உங்களை கடவுளாகவே உட்கார இருக்கிறவரு தாங்க குரு எல்லாம் போலி குரு உங்களுடைய மூன்றும் வேஸ்ட் ஆயிடும் பணம் காலம் உடம்பு சக்தி எல்லாத்தையும் வேஸ்ட் ஆயிடுவாங்க இத பேசவே மாட்டாங்க நுழைவதற்கு அக்தூர் அன்று வான்மீகம் மழை எதற்கோரிடமாம் உடல் அதாவது நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் நம்ம காத்தால எழுந்துக்கும் போது தான் அப்படி எழுந்துக்கிறவன் தான் நான் பாவம் அப்படியே எழுந்துக்கிறவனாகும் உள்ளே நுழைஞ்சு நம்ம உடம்பை அப்படியே எழுப்பி மனசு மூலமாக எண்ணங்கள் மூலமாக உணர்ச்சி மூலமாக எழுந்து விவகரிக்கிறவன் தான் நான் பாவம் ஆகும் அவன் உடலாக விவகரிச்சுட்டு திரும்பி உடம்புக்குள்ளேந்து எங்கேயோ வெளியில போயிடுற மாதிரியும் நுழைவது வெளிச்செல்வது இப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருக்கோம் அப்படி இல்லை இது வந்து இந்த பிரபஞ்ச மனத்தில் உருண்டு ஓடிக்கொண்டு நான்கு பில்லியன் வருடங்களாக உயிரினங்களாக இந்த பூமியில் நம்ம பிறப்பிறப்புகளால் சுழற்றி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதுதான் இது இந்த பாட்டினுடைய அர்த்தம் நூற்பது போல் உள் பார்த்திருக்க ஓய்வு ஆன்மாவில் சேர்வது போல் கூடும் சுகம் அதாவது உள்முக நாட்டம் இமையாத உள்முக நாட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் இது வந்து உங்களுடைய வேலைகளுக்கும் உங்களுடைய ஏற்கனவே இருந்த அறியாமைகளால் நீங்கள் செய்கிற கர்மாக்கும் இது எதிரி இல்லை இந்த பார்வை அதை தான் இப்படி சொல்கிறோம் நூற்பது போல் உள் பார்த்திருக்க ஓய்வு நூற்பது போல் நான் என்ன அதாவது இமையான நாட்டத்தோட ஒரு ஊசியில் நூலை கோக்கணுன்னா கண்ணு கொட்டாமல் பார்த்து அந்த கேப்பில் வந்து ஊசியினோட காதில் அந்த நூலை கோக்குறோம்ல அதை போல வந்து சாதா நீங்கள் ஆஸ்வாசமாக உள்ள பார்த்துருக்கணுன்னா எவ்வளோ ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து வேலைகளையும் ஈடுபடணும் அட் த சேம் டைம் பார்த்துட்டு இருக்கணும் வேலை வந்து சும்மாவானா சாக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் அவ்வளோதான் வாழ்தலே எக்ஸ்கியூஸாக பண்ணணும் உத்தம சாதகன் அப்போ வந்து இங்கேயும் அவன் இந்த வாழ்க்கையிலையும் வெளியிடுவான் வேலைகள்லையும் வெளியிடுவான் ப்ளஸ் முக்தி சுகமும் அவனுக்கு கிடைக்கும் ஆன்ம ஞானமும் எய்து விடுவான் சச்சங்கமும் கேட்டுன்ட்ருக்கணும் அவ்வளோதான் அது கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் குரு சந்நிதிக்கு ஓயாமல் வந்துன்ட்ருக்கணும் எங்க இங்கேருந்து எப்படி இப்படி வர முடியுமோ வந்துட்டே இருக்கணும் அதை தவிர்த்து வந்து அங்கே எய்தப்பட முடியாது ஞானம் ஸோ அந்த இமையா தான் சதா இருக்கணும் அப்படின்றது நெஞ்சம்தான் நீங்காது புலனாய் விரியும் தஞ்சத்தால் பொய் பார்வை ஒழிப்பு நெஞ்சம்தான் நீங்காது பஞ்ச புலனாய் விரியும் இப்போ நம்ம பார்த்த இந்த பிரபஞ்ச மனம்தான் வந்து நம்மளுடைய லோக்கல் மனமாக நான் மூலமாக ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும் கம்ப்ளீட்டாக ஸ்பேஸுக்கு போய்ட்டு திருப்பி வந்து செட்டில் ஆகிறது உள்ள அறிவு ஆகாசத்தில் போய் மறைஞ்சி இருந்துட்டு மன ஆகாசத்துக்குள்ளே நுழைஞ்சு மனப்பிரபஞ்சமாக பிரபஞ்ச மனமாக மாறி நம்மளுடைய தனி மனித மனமாக நான் மூலமாக கிரகிக்கப்படுகிறது இது சைக்கிளிக்காக ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும் ஒவ்வொரு கனவு நிலையிலையும் நடக்கிறது இதுதான் நெஞ்சம் நெஞ்சம் தான் நீங்காது பஞ்ச புலநாய் விரியும் தஞ்சத்தால் பொய் பார்வை ஒழிப்பு இது நூறாவது அடுத்தது நூற்றி ஒன்று நேர்மையது நேரான தேடல் நேரமில்லை வாகன உண்மை உள்ளே காணு நேர்மையது நேரான தேடல் நேரமில்லை வாகான உண்மை உள்ளே காணு மனிதன் வந்து ஆன்மீகத்துக்குன்னு தனியாக என்னமோ ஒரு நேரத்தை வாழ்க்கையில் சாயந்தர வேளைகளில் இல்லாட்டி வாரத்தில் ஒரு நாளில் இல்லாட்டி வயோதிகத்தில் அறுபது வயசுக்கு மேலே அப்படி இல்லாமல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பண்ற நீயே பொய்யன் இதுவே பழக்க வாசனை தேக வாசனை லோக வாசனை சாஸ்திர வாசனையில் இந்த லோக வாசனை வந்து இப்போ டைம் இருக்கா மாதிரியும் இப்போ என்னமோ அவசரம் இல்லாத மாதிரியும் ஏற்கனவே நீ எடுத்த நாலு பில்லியன் வருஷம் நாற்பதாயிரம் லட்சம் வருஷம் பா புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்வேறுமாகி பறவையாகி இதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா ஜடபரதர்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ஜென்மத்தில் ரிஷியாக இருந்தவர் ஒரு தாய்மான் வந்து குட்டியை போட்டுட்டு ஒரு புலியால் வேட்டையாடப்படும் போது அந்த குட்டிமான் மேல கருணை கொண்டு அதை வளர்க்க ஆரம்பிச்சு அடுத்த ஜென்மம் வந்து மானாவே பிறக்கிறார் அவர் நினைப்புக்கள் தான் இங்க பிறப்பு இதை வந்து விஞ்ஞான உலகம் பௌதிக விஞ்ஞான உலகம் கோட்டை விட்டுடுச்சு டிஎன்ஏ செய்திகள்லாம் மனம் கொடுக்கறது டிஎன்ஏ கெமிக்கல்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் சிஜிடிஎன்று ஜினோம் ப்ராஜெக்டில் டிஆக்சிரைபோ நியூக்ளியக் ஆசிட் அதுதான் டிஎன்ஏ உயிரணு செய்திகள் மரபணு செய்திகள் குரோமோசாம்ஸாக இருக்குது அது எல்லாம் மனம் கொடுக்கறது அந்த நான் வச்சுருந்தத அது உடம்பாகவும் மாற்றுறது ஒரு செல்லாக மாற்றுறது அது இல்லாமல் இது இருக்காது இது இல்லாமல் அது இருக்காது மனம் இல்லாமல் உடம்பு இருக்காது உடம்பு இல்லாமல் மனம் இருக்காது மனம்தான் தேசகால கற்பனையாக உடம்பாக வெளில வருது மொத்தத்தில் எல்லாம் எண்ணங்கள் தான் கான்பிகர் பண்ணிகிட்டே இருக்கு எண்ணத்தினுடைய பாவம் மாற்றினீங்கன்னா நானை கடந்தீங்கன்னா ஆன்ம பொருளே உங்களுடைய சக்தி மயமா உங்களுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருவோம் நேர்மையது நேரான தேடல் வாகன உண்மையுள்ளே காணு இது நூத்தி ஒண்ணு அப்புறம் நூத்தி ரெண்டுல வந்து நைந்த அனுபவம் கோடி கோடி உடலுக்கு மைந்த நீ சேர்வாய் குருவை நாடி உடலுக்கு நைந்த அனுபவம் நொந்த அனுபவம் அர்த்தம் அதாவது பேசி தொட்டு அனுபவித்து சிந்திச்சு கலைஞர்களாக இருந்து பாடல்கள் பாடி என்னென்னவோ பண்ணி ஏகப்பட்ட திறமைகள் இதிலேயே பெருமை கண்டு 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 அந்த எண்ணங்கள் யாருக்கு வருது அந்த உணர்ச்சிகள் யாருக்கு வருதுன்னு தெரியாமல் இந்த நாலு பில்லியன் வருடங்களாக கோட்டை விட்டுடுத்து அதனால உடனடியாக ஒரு தகுந்த குருவை சேர்வாய் நாடி அப்படின்றது இந்த பாட்டு நைந்த அனுபவம் கோடி கோடி உடலுக்கு மைந்த நீ சேர்வாய் குருவை நாடி உடனே போய் குருவை நாடி தஞ்சமடை மூடி கதையை மூடி கதையை முடிக்கும் பொழுது இங்கேயும் நீ கோட்டை விட மாட்டேன் துறவு துறவு எதுவுமே வேண்டாம் அவரை பார்த்து என்ன போகிறோம் அவர் முடிச்சு வைப்பார் என்ன அவர் அந்த பிரஜான கணமாவே இருக்கார் பரம்பொருளாகவே இருக்கார் அப்படியே சாப்பிடு அப்படியே என்ஜாய் பண்ணு யுகலோகத்தையும் ஜெயி ஜெயி வெற்றி கொள் பரலோகத்திலும் முக்தி அடை அப்படின்றதுதான் இந்த பாட்டினுடைய இது அதுக்கு குருவை நாடனும் குரு இஸ் இம்பார்டன்ட் அப்படின்றதுதான் இது நொண்டியும் குருடனும் ஒன்றவர் மேல் சென்றதை கண்டிட விசார தியானமும் நொண்டியும் குருடனும் ஒன்றவர் மேல் சென்றதை கண்டிட விசார தியானம் ஒரு நாள் ஒரு ரிஷி வந்து இந்த தியானத்தை எல்லாரும் வழக்கமாக பண்ணுற தியானம் பார்த்திங்கன்னா என்னத்தையாவது ஆப்ஜெக்டை வச்சுட்டு சப்ஜெக்டாக உட்காந்துட்டு உள்ளுக்குள்ளே படம் போட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாள் ஆனால் அவர் வந்து இது இல்லையே தியானம் தியானம்ன்றது வேறு எதுவாக இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் எதிர்க்க வந்து ஒரு குருடனை சுமந்துட்டு ஒரு குருடன் வந்து ஒரு நொண்டியை தன் தோல் மேலே சுமந்துட்டு பிறவி நொண்டி பிறவி குருடன் முடமான அவனுக்கு இரண்டு கால்களும் இல்லை ஆனால் அவனை கண்ணு நல்லா இருக்கு அவனை தோளில் சுமந்துக்கிறார் அது வந்து விசாரம் பண்ணுற ஸ்திதி விசாரம் கூட இருந்துகிட்டே இருக்கணும் இது வந்து பேசிவ் டல்னஸ் கிடையாது நீங்கள் சும்மா இருக்கிறதுன்றது பேசிவ் டல்னஸ் கிடையாது இட் இஸ் ட்ரான்செண்டன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஈகோ அதனால் இது வந்து அவ்வளோ அதாவது ஹப்பில் தான் ஹையஸ்ட் ஸ்பீடு அந்த மாதிரி இருப்பேல் நீங்கள் ஆன்ம பொருளாகவே அதனால தைரியமாக பண்ணலாம் ஸோ அந்த முடமா இருக்க ரெண்டு கால்களும் முடமா இருக்கிறவன் கண்பார்வை நல்லா இருக்கு அவன் வந்து பிறவி குருடனாக இருக்கிற தியானம் தியானம் வந்து பிறவி குருடனாக ஒப்பிடுறான் தியானத்துக்குன்னு தனி சக்தி கிடையாது தியானத்தில் விசாரம் கலக்கலைன்னா வெட்டியாக போகும் என்ன நடந்தது யாருக்கு நடந்தது தியானம் என்ன ஆக போறான் என்ன ஏதுன்னு புரியாது ஸோ இந்த காலத்தில் அது வியாபாரம் ஃபுல் வியாபாரம் கோடிக்கணக்கான தியானங்கள் எல்லாம் வியாபாரம் ஆனா அந்த இடத்துல வந்து ஆள் இருக்கணும்ன்றதுதான் அந்த விசாரம் தியானம் அதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரா ஓ நம்ம எப்படி பண்ணணும் நம்ம வந்து கண்களை தான் மூடியிருக்கோமே தவிர உள்ள வந்து அகந்தை இருட்டில் இருக்கிற கண்ணாடி போல அதுக்கு முன்னாடி எந்த பொருள்களும் இல்லாமல் உலகமும் இல்லாமல் உடலும் இல்லாமல் உயிரும் இல்லாமல் எண்ணங்களும் இல்லாமல் உணர்ச்சிகளும் இல்லாமல் தன் சொரூபத்து தான் பேசாம இருந்ததுன்னா அது ஆன்மபொருள் அதுதான் இந்த தியானமும் நொண்டியும் குருடனும் ஒன்றவர் மேல் சென்றதை கண்டிட தியானமும் இது நூற்றி மூணாவது கடைசியாக இந்த செய்யுள்ள நோ நோன்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிற செய்யுள் நூற்றி நாலு நோக்கதாமுள் நோக்கு ஓர் நோக்கு பார்க்கவே காக்கும் கருத்து நோக்கு அதாம் உள்நோக்கு என்ன நோக்கு உள்ளுக்குள்ளே அசைவில்லாமல் எண்ணத்து மூலமாக அசைவிக்கப்படாமல் உணர்ச்சிகள் மூலமாக அசைவிக்கப்படாமல் எண்ணமும் உணர்ச்சியும் தான் இந்த பிரபஞ்ச மதமாக நமக்குள்ள நான் மூலமாக பிழிப்பு நிலையாகவும் கனவு நிலையாகவும் இருக்குது ஆழ்ந்த வருடத்தில் இது சகஜமாக ஆன்மபொருள் தான் தானே எல்லாருக்கும் தன் சரூபத்தை காமிச்சுன்னு அதை நீங்கள் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இந்த பார்வை தான் அதாவது அந்த இருட்டில் அசைவில்லாமல் பேச்சில்லாமல் வெறும் இருட்டையே ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அழுத்து கொள்ளாமல் பார்த்துட்ருக்கணும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உட்காரணும் இருட்டை பூரா ந நம்மளை பொழிய வைக்கணும் தூங்க போகும்போது எப்படி இருட்டை கேட்குறோம் லைட்டாக லைட்டை போடாதே லைட்டை போடாதேன்னு சொல்கிறோம் சத்தம் பண்ணாதேன்னு சொல்கிறோம் அஞ்சு புலனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுன்னு சொல்கிறோமா இல்லையா அதுதான் இங்கே சும்மா இருக்கிறதும் இங்கே நீங்களே அதை ஆஃப் பண்ணும் எல்லாத்தையும் அஞ்சு புலனு எண்ணங்கள் புத்தி இருட்டு இருட்டு தான் அங்கே இது நோக்கதான் முள்நோக்கு ஒழிவிலா ஓர் நோக்கு ஒழிவே இருக்கக்கூடாது ஒழிவுன்னு என்ன முடிதலே இருக்கக்கூடாது அப்படியே எப்படி கரைஞ்சோன்னு தெரியாது இருட்டில் கரைஞ்சிகிட்டே இருக்கணும் ஒழிவிலா ஓர் நோக்கு ஒழிவுன்னா என்ன முடிவு இல்லை எண்டில் எண்லசா பார்த்துட்டு இருக்கணும் பகவான் ரமண மகிழ்ச்சி எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் கூட்டமே இல்லை அதான் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் போனவர் நாற்பது வருஷம் அப்படியே இம்மெஸ்ட் நோக்கதா நோக்கு ஒழிவிலா ஓர் நோக்கு பார்க்கவே காக்கும் கருத்து எனக்கு வந்து இப்போ பகல் பொழுது ராத்திரி தூங்கின்னு இருக்கிறது சாப்பிட்றது குளிக்கிறது வேலை பண்ணுறது கார் ஓட்டுறது உங்களுக்கு பசங்க எடுக்கிறது எல்லாம் நான் இருட்டில் இருக்கேன் என்ன எனக்குன்னு ஒருத்தன் பேச்சாளி கிடையாது உங்களுக்கு எடுக்கிறேன்ற பிரச்சனை கூட கிடையாது எந்த வித்தியாசமும் யார்கிட்டையும் பார்க்கறது கிடையாது எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது ஏன்னா எதிர்பார்க்குறவங்கலாம் இங்கே இறந்து விட்டான் எந்த ஒரு ஆளும் வரவே இல்லை என்பதுதான் ஆன்ம ஞானம் இதை நேரடியாக விஞ்ஞான பூர்வமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ சும்மா இருக்க சுகமோ சுகம் சதா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆன்ம பொருளில் தான் வந்து எண்ணங்கள் வராது உணர்ச்சிகள் வராது சகஜமாக பண்ணிக்கலாம் இந்த இருட்டுக்கு நல்லா ஆட்படுங்க நோக்குதாம் உள்நோக்கு ஒழிவிலா ஓர் நோக்கு பார்க்கவே காக்கும் கருத்து உண்முகப்பட்ட ஏகாக்கிரக பார்வையே முடிவில்லாத பார்த்தலாகிய உள்நோக்கம் முடிவில்லை நீங்கள் கண்ணை மூடின தருணம் வந்து ஆரம்பமில்லை அவ்வளோ பிளண்டாகிடணும் நீங்கள் சதா உள்ளே இருக்கணும் கண்ணை திறந்து நீங்கள் வேலைக்கு ஆரம்பிச்சிடலாம் கூட சாதாரணமாக இருக்கணும் கதலை தூ நல்ல தூக்கத்துல சகஜமாக தூங்கின்றுதிங்க ஆன்ம பொருளாகவே இருந்தீங்க இப்போ கொஞ்சம் முயற்சியோடு அந்த மாதிரி ஆரம்பித்து அப்படியே விழிப்பு நிலை பூரா வந்து தூக்கம் போல் கரைக்கணும் ஆனால் ஸ்வதர்மம்னு சொல்லப்படுற எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா உணர்ச்சிகளையும் பண்ணிட்டு உடனே இருட்டுக்குள்ளே போயிடணும் பண்ணும்பொழுதும் இருட்டுக்குள்ளே இருந்து பண்ணிண்டா இன்னும் பியூட்டிஃபுல் இப்போ நான் பண்ணுறதெல்லாம் அதுதான் ஒரு நாள் நான் சசங்கம் எடுக்காமல் ஓயறதில்ல ஏதாணும் எழுதிருக்காமல் ஓயறதில்ல எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னுடைய நித்திய நியமங்களும் எல்லாம் இருக்கேன் எல்லாத்துலேயும் அதுதான் இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி என்னை வந்து பகவான் வந்து என்னை மானசீகமாகவே பதினாறு வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணிவிட்டார் பதினோரு வயசுக்கு வந்து ஞானத்தை புடம் போட்டு உணர்ச்சிகளெல்லாம் பார்க்க வச்சு எண்ணங்களெல்லாம் பார்க்க வச்சு பிரபஞ்சமோ அதை இங்கே வந்து கொண்டாடுற எண்ணமோ தனியாகத்தையோ இல்லைன்னு காமிச்சுட்டார் என்ன அந்த நோக்கு மூலமா தான் அது எனக்கு சிந்திச்சது அந்த நோக்கு வந்து உண்மையான நோக்கு திகட்டவே திகட்டாத அந்த ஆன்ம கழிப்புல நான் இருக்கேன் அதை தான் உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் இந்த கடைசி பாட்டு உண்முகப்பட்ட ஏகாக்கிரக பார்வையிலே முடிவில்லாத பார்த்தலாகிய உள்நோக்காம் அப்பேற்பட்ட உள்நோக்கு ஆரம்பத்தில் தாபம் கொண்ட சாதகனிடம் ஊனக்கண்களான புறக்கண்களை கடந்து மனக்கண்ணாகவும் பின் பக்குவம் அடைந்து புத்தி கண்ணாகவும் முடிவில் ஆன்மக்கண் கொண்ட ஆன்ம பார்வையாகவே நிறைவு பெறும் என் வந்து இதில் தான் வந்து ஒரு பகவான் ரமண மகிருஷி என்றைக்கோ தேக வியோகம் சொல்லப்படுற அந்த விதேக முக்தி மகாசமாதி அடைஞ்ச தருணம் தருணமும் அதுக்கு முன் தருணமும் ரெண்டுமே ஒன்று அவருக்கு அவருடைய பதினாறு வயசில் அவர் ஆன்ம ஞானம் அடைஞ்சதும் சாகக்கூடிய அத்தனை பொருட்களையும் அனித்தியமான அத்தனை அறிவுகளையும் தேங்கிய அறிவுகளையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டார் அவர் முடிச்சிக்கிறது பேர் தான் இங்கே ஆன்மஞ்சாலம் அதை அவர் பண்ணிவிட்டார் அதுதான் நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கீங்க தொடர்ந்து பண்ணுங்க சிம்பிள் சிம்பிள் என்னென்னா இது ஒரு பொருள் தான் இருக்கு எல்லையற்றதாக இருக்குது எல்லையற்ற சக்தி எல்லையற்ற இருப்பு சயின்டிஃபிக்காகவே வந்து விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அதை கடவுள் தூகள்னு ஒரு பேரை கொடுத்து பண்ணாங்க அதுவும் ஆப்ஜெக்டிவாகவே அவங்களுக்கு கிடச்சிருச்சு ஆனால் அதை பிடிக்கக்கூடியதில்லை ஆட்டமே பிடிக்கக்கூடியதில்ல எல்லாம் கண்டுபிடிச்சி இதுலேயே மேத்தமேட்டிக்ஸ் அண்டு இது சயின்டிஃபிக் ஃபார்முலாஸாக சொல்லியிருக்காங்க அதை வந்து மனிப்புலேட் பண்ணி அதான் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் மொத்தமாக மனிப்புலேட் பண்ண முடியாது எதையுமே பண்ண முடியாது எதையுமே நீ பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை அவ்வளோ ஃபிக்ஸ்டாக அவன் கண்டுபிடிக்க என்னைக்கு கண்டுபிடிக்கணுன்றது மொதல் கொண்டு அங்கே வந்துட்டுருக்கு புரியுதா சகலமும் இருக்குது அந்நியமாகவே அவனை விட்டு வைக்கல விஞ்ஞானியும் விட்டு வைக்கலை எந்த உலகென்ன மகா வல்லரசையும் அவனுடைய முன்னேற்றத்தையும் வந்து அது தனியாக விட்டு வைக்கல அதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருள் தான் இந்த ஒரு பொருள் வந்து அதனுடைய சக்தியிலேயே முக் குணங்களாக வருது அது அது தன்மை வந்து குணமயமாக தான் இருக்கும் குணம்னா என்னங்க அர்த்தம் ஒரு மாதிரியான பிஹேவியர் சுபாவம் ஒரு வந்து ஒரு புளிக்கு வந்து புளிக்கும் தன்மை இருக்கு புளி புளித்தன்மை இருக்கு ஆரஞ்சுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்டு தன்மை இருக்கு வெறும் ஸ்வீட்டுக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கு பாலுக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கு அப்படின்னு பாக்குக்கு இந்த மாதிரி துவர்க்கும் தன்மை இருக்கு அப்படின்னு விதவிதமான தன்மைகள் இருக்குல்ல அந்த மாதிரி ஆன்ம பொருள் வந்து அதனுடைய சக்தியில் ஃபஸ்ட்டு வந்து குணம் குணமாகவே வருது இல்லாட்டி ஏன் டார்க் எனர்ஜியில் டார்க் எனர்ஜின்னு இருக்கணும் டார்க் மேட்டர்னு இருக்கணும் நாலு விசைகள் இருக்கணும் நாலு விசைகளும் பிரிக்கவே முடியாத விசைகள் புரியுதா கிராவிட்டிலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டி வேவ்ஸ் பிரிக்க முடியாது எலக்ட்ரோ மேக்னெட்டி வேவ்ஸ்லேருந்து இதை நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் பிரிக்க முடியாது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸை பிரிக்க முடியாது எதுலேருந்து எதையும் பிரிக்க முடியாது அப்படியே அதுவே வந்து பார்ட்டிகல்ஸு ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் அபட்டமிக் பார்ட்டிகல்ஸ் அதுவே வந்து அணுக்கள் அதுவே வந்து நம்மளுடைய உயிரணு வரபணு செய்திகள் எல்லாமே ஆக்சுவலமானோம் அந்த லெவலே வந்து இவங்க ஆரம்பிக்கல சோ அதனுடைய முக்குணம் அப்படியே பிரகிருதின்னு சொல்றா நம்ம சமஸ்கிருதத்தில் புரியுதா பிரகிரு என்ன உடனடியாக ஆன்மபொருள் தன்னைத்தானே வந்து குணமயமா பிரகிருதி மூன்று குணங்களா சத்வ ராஜச தாமச குணம் நீங்கள்லாம் வந்து சத்வத்தை சே சத்வமயமா ஆயிட்டீங்க புரியுதா இட் இஸ் இன்னிமிட்டபிள் தட் யூ வில் ஹாவ் டு கெட் திஸ் ஞானா புரியுதா இல்லாட்டி இது வந்து நடக்காது திரண்டு 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 இந்த நாலு பில்லியன் வருடங்களில் உருண்டு உருண்டு நான் வந்து 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 என்ன பண்ணிவிடுத்து தன்னை அறியாமையே போன பிறவி வரைக்கும் நிறைய பண்ணிவிடுத்து புரியுதா இந்த பிறவியில சுபவாசனைகள் முழிக்கும் பொழுது நீங்க இங்க இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இங்கே வரையில் உலகத்தில் பார்க்கறவங்களும் பார்க்குறாங்க புரியுதா ஏன்னா அடுத்த விடைக்கு தான் ஆல்மோஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அந்த ப்ராக்டிஸை கொடு லேட் அஸ் ஆல்சோ என்ஜாய் தட் பிகாஸ் ஐ ஹம் பீன் என்ஜாயிங் இட் ஐ ஹம் பீன் என்ஜாயிங் இட் புரியுதா ஒரு ஒரு கஷ்டத்தை அப்படியே பார்த்துட்டு அந்த கஷ்டத்தினுடைய எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுன்னு பார்ப்பேன் புரியுதா ஒரு கஷ்டம்ன்றது என்னுடைய கான்செப்ட் தானே என்னுடைய நான் விதைச்சது தானே கரெக்டா சந்தோஷன்றதும் என்னுடைய நான் விதைச்சது தானே ஸோ அதுவும் என்ன இது என்னடா சந்தோஷம் இது என்னடா கஷ்டன்னு பார்த்தா ரெண்டுமே ஐக்கியமாயிடுறா ஒண்ணுமே இல்லாமல் போயிடுறது ஃபஸ்ட்டு அனுபவிஜனே இல்லாமல் போயிடுறான் ஸோ அனுபவிஜன் யாரு புத்தியில எப்படி உணர்ச்சியா இருக்கு மனதுல எப்படி எண்ணங்களாக இருக்கு ஏன் ஓயாம உள் பேச்சு இருக்கு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தலைவன் யாருன்னு நான் பார்க்காத காரணம்னு தெரிஞ்சுது இன்னும் டக்குன்னு பார்க்கும்போது தெரியுது ஸோ தலைவன் வந்து அதி பராக்கிரமசாலி அவனோட சக்தியால அவனோட சக்தியே வந்து எப்படி சூரியனால் மேகமாக்கப்பட்ட ஆவியாக்கப்பட்ட நீரானது சமுதிர ஜலமானது வானத்தில் மேகமாக சூரியனையே மறைத்து ஆங்காங்கே மழையாக பெய்து நதிகளாக பெயர் நாமரூபம் கொண்டு திருப்பி அங்கேயே போய் அடைஞ்சு சூரியனால் விளக்கப்பட்டு அது விளக்கப்பட்டதும் சூரியனால் ஆவியாததும் சூரியனால் வந்து உப்பு தண்ணி எடுக்கப்படுறது பிரிக்கப்படுறது நதி நீர் வந்து ஜலமாயிடுறது அப்புறம் ஊற்று நீர் ஆற்று நீர் அப்படின்னு வந்து இதில் வந்து கலக்கிறது கடல்ல கலக்கிறது அத போல இந்த முக்குணங்களும் குணங்களும் இருக்கு அந்த முக்குணங்களே சித்தம் அதனாலதான் ஆட்டம் உற்பத்தியா இருக்கு அதில் தான் ஆட்டம்லேயே இவ்வளோ வகையாக இருக்குது கார்பன் ஆட்டம் இருக்குது ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது ஐயோ அந்த கேஸ் அங்கே நிறையா இருக்குது அங்கே போயிடாதீங்க அங்கே போயிடாதுங்கன்னு ஏன் சொல்கிறது என்ன எல்லாத்துலேயும் என்ன டாக்ஸிக் கேஸஸ் இருக்குது டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்திங்கன்னா ரசாயன கலவைகளும் பௌதிக இதுவும் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து எல்லாம் சயின்ஸு அந்த முக்குணமும் சயின்ஸு அதுல வந்து தாமச குணம்ன்றது அப்படியே பொருளா வந்து அப்படியே உட்கார்றது புரியுதா புத்திலையும் தாமச குணம் கொண்டவா இருக்கா புத்தி மனத்திலையும் தாமச குணம் கொண்டவா இருக்கா உடம்புலையும் தாமச கொண்டா கொண்ட பிராணிகள் எல்லாம் தாமச குணம் புரியுதா அதே மாதிரி ராஜச கல குணமும் தாமச குணமும் கலந்த கலவையா இருக்கிறவா புத்திலையும் இருக்கா மனத்திலையும் இருக்கா ஒரு குணம் வரும் பொழுது மீதி ரெண்டு குணம் பேக்ரவுண்டுக்கு போயிடும் கடைசியா வந்து சுத் சுத்தமா சுத்த சுவமானமா இருக்கும் பொழுது ஒரு பிறவி வருது அப்ப சுப வாசனைகளும் சேர்ந்து வாசனைகள்னால்தான் ஞானம் கூட வருமா ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருடைய துக்கமும் சுகமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுபவிக்கப்படுகின்றது கரெக்டா தனித்தனியா ஒரு குழந்தையோட பயத்தை போக்கிட முடியாது என்னைக்கு நீங்க பரிச்ச எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்கு அந்த பயத்தை எடுக்கவே முடியாது நன்னாவே அவன் நூற்றுக்கு நூறு வாங்க வாங்குற மாதிரி இருந்து எழுதிட்டு வந்தால் கூட பயந்துண்டே தான் இருப்பான் ஏன்னா நானுனாலே பயம் இதை வந்து பெரிய பெரிய ரிஷிகள் வரும்போது கோட்டை விட்டுடுத்து விஞ்ஞான உலகமும் கோட்டை விட்டுடுத்து மனத்தினால தான் இப்படி வந்துட்டுருக்கு குணங்கள் வந்து மூன்று குணங்களே வந்து பெரிய சித்தமாக இருக்கு அதனால தான் வந்து ஆகாசம் முதல் பல கோடி நட்சத்திரங்களும் டார்க் எனர்ஜியும் எல்லாமுமே பிரபஞ்ச மனத்தின் படைப்பு அந்த பிரபஞ்ச மனமே மூன்று குணங்களின் திரிபு கலந்து கலந்து வேலை பண்ணிட்டு இருக்குங்க அதுல இது இதுல அது அதுல இதுன்னு மாறி மாறி வேலை பண்ணிருக்கு அப்படி வேலை பண்ணும்போது ஹோலிஸ்டிக்கா அவன் வந்து பூர்வ அனுகிரகத்தினாலையும் சுப வாசனைகளினாலேயும் தெளிவு அடையும் பொழுது அவனுக்கு ஆன்ம ஞானம் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பிறவி வந்து முடிக்கப்படும் பிறவியா வந்து அங்கேயே சுகிக்க ஆரம்பிச்சுடுறான் சுகிக்க ஆரம்பிக்கிறது என்ன பதினாறு வயசுக்கு வேங்கடரமணன் வந்து ரமண மக்கரிஷின்ற வெங்கட ரமணன் வந்து அப்படியே நேரம் பொருளை பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் போகிறோம் டக் பர்பஸ் கரெக்டாக செட் பண்ணாரா இல்லையா அம்மா வந்தா மூணு வருஷத்தில் வந்தா ஐயோ எனக்கு நிறைய கர்மா இருக்குது ஒன்று கல்யாணம் பண்ணோம் தம்பிக்கு இது பண்ணும் அது பண்ணுன்னு போயிட்டா போயிட்டு திருப்பி என்ன பண்ணா நைன்டீன் ஃபோர்டீனில் வந்தா இங்கே ஒரு பதினாலு வருஷம் அங்கே ஒரு நாலு வருஷம் பதினெட்டு வருஷம் கழிச்சு ரமண மகரிச்சேரி திருவண்ணாமலைக்கு வந்து பதினெட்டு வருஷம் கழிச்சு திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ எதை நோக்கி எது வந்தாகணும் இந்த மைண்ட் எல்லாம் இந்த ராஜச குணம் தாமச குணம் கல்லா இருக்கிறது மண்ணா இருக்கிறது எல்லாமே அவருடைய சூழல்னால என்ன ஆயிடுறது அருள் அருளொளி பொங்க விளங்க ஆரம்பிக்கிறது ஏன்னா வா லைட்டு அவா பரம்பொருளே ஸோ அந்த மாதிரி வந்து அப்பேற்பட்ட அதுவே வந்து தானே குணமயமா மேகமாக மாற்றிக்கிறது பேர் தான் பிரபஞ்சவனம் அதுவே தான் அருள் கொடுக்கணும் அருள் கொடுக்கறதுக்கு அது என்ன பண்ணுறது வெளியிலேயும் உங்கள் லாங்குவேஜ் பேசுறதுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி புரியுதா எனக்கு எந்த மிஸ் வேண்டாமா எனக்கு வேற தானே ஸ்கூலில் சேர்த்துருமான்னு ஒரு குழந்தைன்னா ஸோ இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறா சரி அவள் ஏதோ கொடூரமாக பண்ணுறா போல் இருக்கு இது பயப்படுது சொல்லிட்டு வேறு ஸ்கூலில் கொண்டு போய் பேசுற இல்லை ஸோ உங்கள் பேஷாக பாஷை பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு குரு வரணும் புரியுதா வெளியில் வெளியில் அப்படியும் கொடுக்கும் உள்ளேருந்து என்ன பண்ணணும் இழுத்துகிட்டே இருக்கும் புரியுதா உங்கள் கர்மாக்கள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் வாசனைகள் எல்லாம் அப்படியே நகர்த்தி 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 சத்வமாக மாற்றிகிட்டே இருக்கும் சத்துவமாக மாற்றுறதுக்கு என்னென்னா துக்கம் மாதிரி கொடுக்கும் சோதனை மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அண்ணா அந்த சோதனைக்கு அந்த சைடு போக மாட்டேன் அந்த சைடு போகிறதுக்கு குரு வேணும் புரியுதா இப்போ சொன்னேன்ல ஈகோக்கு ஈகோவுக்கு பின்பக்கம் போக மாட்டேள் ஈகோவில் போய் முட்டின்னு மட்டின்னு நிற்பேள் ஈகோன்னா என்ன ஒன்றுமே தெரியலையே ஒன்றுமே தெரியலையே ஒன்றுமே தான் தெரியாது ஒன்றும் தெரிய வேண்டாம் அங்கே ஒன்றும் தெரியறதுக்கும் ஒன்றும் இல்லை பேசாமல் அப்படின்னு அந்த சகிப்புத்தன்மையும் அந்த நிதானத்தையும் அங்கே பொக்கிஷன் நிறைஞ்சிருக்குன்றதை பார்த்ததும் அவர் பார்த்துட்டார் ராமகிருஷ்ணர் உட்கார சொல்லுவார் அப்போ என்ன பண்ணாலும் பெரிய மதுலாம் ஒரு நாற்பது அடி மதுலாம் அப்படியே கஷ்டப்பட்டு பக்கத்தில் மரத்தில் ஏறி அப்படி எட்டி பார்த்தாலும் ஐயோ சூப்பர் குதிச்சிட்டான் அந்த பக்கம் எல்லாரும் வெளில அவன் பின்னாடி ஓடி வந்தாங்களா என்னடா சூப்பர் என்னடா பார்த்த அப்படின்னு பார்க்க பதில் சொல்கிறதுக்கு ஆளு இல்லை குதிச்சிட்டான் அடுத்த மொத்தம் என்னடா ஏ ஆமாடா டொப்பன் அவனும் குதிச்சிட்டாலா இப்படி வந்து திருமூலர்லேருந்து செயல்களாக எழுதி உரையற்றதொன்றை உரை செய்யுமோ மறுகால் கரையற்றதொன்றை கரை காணலாமோ திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தாருக்கு இருக்கு புரையற்றிருந்தான் புரைசு புரிசடையோனே அதாவது என்ன திரையற்ற நீர் போல் என்ன பாசி இல்லாத நீர் இப்படி தெளிந்தார் போல் திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தா இருக்கு இருந்தான் புரிசடையோனே அப்படின்னு சிவனை பார்த்த கழிப்பில் அவர் பிழுதினார்ல இவெல்லாம் நிஜமாகவே அப்பேற்பட்ட பெரிய பிரம்மாண்டமான கனிகளும் மலர்களும் பூத்துக்குளுங்கிற ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் குதிச்சுட்டா அங்க ஒரே மாம்பழமா இருக்கு ஆப்பிளாக இருக்கு எல்லாமா இருக்கு ஸோ எல்லாருக்கும் சுவை தானே ஸோ அந்த பக்கம் குதிச்சுட்டா இந்த கமெண்ட்டை கூட யாரும் கொடுக்கல புரியுதா நீங்க என்ன பண்றோம் இப்போ அதில் தான் பெரிய ரிஷிகள்லாம் என்ன பண்றா வேதவியாசர்லேருந்து இருந்து பகவான் கிருஷ்ணர்ல இருந்து அவ ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறா இங்க வந்து ஆப்பிள் இருக்கு இங்க வந்து இது இருக்கு அண்ணாச்சி பழம் இருக்கு இங்க வந்து இது இருக்கு இதெல்லாம் இந்த மாங்கனியங்கள் இந்த மாங்கனியோ இந்த அண்ணாச்சி படித்தோ நீங்க ரசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரும் சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா மாதிரி சொல்றதுதான் இப்போ நடக்கிறது புரியுதா இந்த உலகத்து சேர்ந்ததா எதிர்பார்க்காதீர்கள் அங்க எண்ணங்கள் திரும்பி எழாது ஆனால் அதற்கு நீங்க இயங்காம பெ பெப்பன்னு முழிக்கிறது கிடையாது புரியுதா தூங்கு மூஞ்சித்தனம் கிடையாது கட தல்றது வேற சிக்கி கொண்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு அதுல வேல்யூஸ் வச்சுட்டு பராரி போல அது வந்துரும் நீ பண்ண வேண்டாம் அது உன் மடி மேல வந்து பழங்களா விழும் உன் வாய் மேல வந்து விழும் புரியுதா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஏன்னா அதுதான் சொரூபமே எல்லாத்தனோட சொரூபமே அதுதான் சோ இல்லாத சித்துக்கள் எல்லாமே நடக்கும் சோ மூன்று குணங்கள் அதனுடைய சக்தியிலால் எழுந்த மூன்று குணங்கள் பிரபஞ்சம் மாதிரி இரட்டை உணர்ச்சிகள் மாதிரி பெரிய வெளியிலையும் இரட்டைகள் இருக்கு நீங்கள் போறாயில்னா அந்த சம்பவத்துக்கு ஏற்ற ஒரு பொருள் இருக்கு எனக்கு இந்த மாதிரி தான் நிலம் வேணும் இந்த மாதிரி மலை மேலே இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் போனாலும் அந்த மாதிரி நிலம் இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் தொடர்பு கொண்டவர்கள் ஏன்னா ரெண்டு பேருமே பிரபஞ்ச மரம் அன்னியுமே இல்லைக்கா நீ அங்கே தான் வந்து பார்ப்ப நீ அங்கே தான் உடம்பே எடுப்ப எப்படி உடம்பு எடுக்கிறோம் ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடி தான் ஃபிசிக்கல் டெத்து நடந்தது அந்த டைம் கூட கிடையாது புரியுதா ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிறது அது நம்ம ரெடி பண்ணின்னு இருக்கோம் நம்ம நம்மளையே பொய் பொய் உடம்ப விதவிதமா செதுக்கிட்டே இருக்கோம் யோசனைகள் ஏன் இருக்கு பொய் உடம்ப செதுக்கிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா முக்தி இங்கேயே இருக்கு செதுக்குதல்ல நிறுத்தணும் பொய்யான எண்ணெய் ஓட்டம் மயமா செதுக்கிறதெல்லாம் நிறுத்தணும் ஒவ்வொரு கஷணமும் நிறுத்தணும் நிறுத்துறதுன்றது என்ன அதை அந்த பொருளினுடைய சத்தியத்தன்மையை ஒருத்தர் வந்து சொல்லணும் சொன்னால் தான் நிற்கும் பர்பஸ் கிடைக்கணும் பர்பஸ் இல்லாமல் நீங்கள் எதுக்கு நிறுத்துவி இருக்கிறதையே விடணும் புரியுதா அப்படின்னு தானே இருக்கும் ஸோ இதனால் இதில் நல்லது இதில் கெட்டதுன்னு இப்படி இருக்கிறத வந்து இந்த சைடே போகாத அதுதான் பகவான் சொல்வார் கொட்ட வேண்டிய குப்பையில் நல்ல குப்பை கெட்ட குப்பை என்ன எல்லாமே குப்பை தூக்கி தள்ளு பெருகி தள்ளுன்னுவார் அதனால் சுட்டறிவில்லை நல்லதும் கிடையாது அறியாமைய கெட்டதும் கிடையாது ரெண்டுமே பிரபஞ்ச நாலட்சி உனக்கு வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஆன்ம ஞானத்துக்கு எதுவும் வேண்டாம்பா தூக்கம் மாதிரி போ புரியுதா ஸோ அங்க வந்து அந்த திரிபு வந்து அந்த முக்குணமயமா இதை வந்து நிக்கிறது அந்த முக்குணமயமா நிக்கிற பிரபஞ்ச தோற்றத்திலேயே தான் நம்ம நம்ம அகந்த இருக்கு இங்கேயே தான் நாலு பில்லியன் வருடமா இருந்துட்டு இருக்கு இதே வேல்யூஸ் தான் இதே எண்ண ஓட்டம் நேற்றுக்கு என்ன உணர்ச்சிகள் நேற்றுக்கு என்ன ஆசாபசங்கள் அதுதான் என்ன அர்த்தம் ரெடி டு ஆஸ் யூ நீங்க கொண்டு வந்த படம் அந்த கதை தானே வெளில வரும் உங்க நான் எடுத்த கதை தான் வந்து நாலு பில்லியன் வருடமா இருக்கிறதா வருது இப்போ எதுவுமே அவ்வளோதான் சிம்பிள் நம்ம பண்றது என்ன இப்ப பண்ணது என்ன நீங்க இப்படி மேகமூட்டமா எழுந்துட்ட பிரபஞ்ச மனம் தனி நான் மனமாவும் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு புத்தி இதுன்ட்டு ஆக்சுவலா அன்னியமா பிரபஞ்சமே இல்லை பிரபஞ்ச மனமே உங்களுடைய அகந்தையாவும் உங்களுடைய புத்தியாகவும் உங்களுடைய இரட்டை உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் இங்கே இருக்கிறத சம்பவங்களா ரியலா ஃபீல் பண்ற மாதிரி பண்ண வைக்கிறது என்ன நான் சோ எண்ணமும் இல்லை இரட்டை உணர்ச்சிகளும் இல்லை காண்பவனும் இல்லை இந்த உண்மைக்கு ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டு வரணும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சும்மா இருக்க சுகமோ சுகம் உள்ளுக்குள்ளே சும்மா இருக்கணும் வெளியில் என்ன வேணால் உங்கள் வேலைகள் சுதர்மா என்ன இருக்கோ அந்த உணர்ச்சிக்கு வந்து அந்த உணர்ச்சியை காமிங்க ஆனால் உள்ள ஆள் இல்லாமல் காமிங்க ஏன்னா உள்ள ஆள் இல்லைன்றது தெரிஞ்சுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு தனி ஆள் இல்லை இந்த முக்குண மயத்தனுடைய திரிவு தான் வந்து பிரபஞ்ச தோற்றமாக நீங்களாகவும் இருக்கேன் இதை உத்து இது வந்து சு சுத்தமாக வந்து இதை பண்ணிட்டு பண்ணியிருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் அதை வந்து நீங்கள் ரிப்ளிகேட் பண்ண போகிறீங்க இதை தான் வந்து நம்மளுடைய நாலு வேத வாக்கியங்களும் கிளீனாக எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காது தான் நீங்கள் இப்போ பண்ணேன் இருட்டுக்கு பயப்படாதீங்கோ அந்த இருட்டில் அசைவின்மையும் ஒலியின்மையும் பொறுத்துக்குங்கோ துள்ளும் திமுறும் திமுறதெல்லாம் அந்த வேகம் புரியுதா கண்ணை முடிச்சிக்கோ ஏதா பண்ணு வேஸ்ட்டு நிறைய ஐடியாஸ் போடும் ஒப்பீனியன்ஸ் போடும் ஞானிகள்லாம் என்ன பண்ணுவா அட மொத்தமே இவனே பொய்ய இவன் வேற பேச்சு பேசுறான்டா புரியுதா அந்த லெவல்ல இருப்பா நகத்திட்டு பிரபஞ்சத்தையே நகர்த்திட்டு இருப்பா சூரிய சந்திரர்கள்லாம் அவரை கண்டு நடங்குவா புரியுமா அவரை கண்டு நடங்குவா என்ன ஆன்ம பொருள் ஊரு இருக்கு பஞ்ச பூதங்கள்லாம் அவருக்கு அப்படியே அடிபணியும் ஏன்னா அப்பேற்பட்ட ஸ்தலத்துக்கு தான் நீங்கள் இப்போல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சரியா அடுத்த சசங்கள் மீட் பண்ணலாமா ம் முடிச்சிக்கலாம்